உலகெங்கிலும் வாழும் தமிழ்ஞர்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றதான் உங்களுக்கு குட்டியாக ஒரு விலாக் போட போகிறேன். இந்த விலாகில் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் விதைகள் போடுறது எப்படி அப்படின்றத காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலங்கத்தாலே நாங்கள் வந்து தோட்டத்தில் கொஞ்சம் கத்திரி, வெண்டைக்காய், அதுக்கப்புறம் குடமிளகாய் இதெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு நர்சரி ட்ரே வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ட்ரேயில் வந்து மண்ணை வந்து நிரப்பி வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம வந்து விதைகள் வந்து போட போகிறோம். இது வந்து விதைகள் போட நர்சரி ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே மண்ணிலே வந்து விதைக்கிறதுக்காக பாவக்காயும் வெண்டைக்காயும் வந்து பஞ்சகாவியத்தில் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம ஊற வச்சு விதைச்சோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு அது வளர்ந்து வரும். இப்போ இதில் என்னென்ன இந்த ட்ரேயில் போட போகிறோம் விதைகள்னு பார்த்திங்கன்னா, நீட்டு மிளகாய் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நாங்கள் 3-3 ரவுண்டாக வந்து பிரிச்சுக்கிறோம். அதாவது 3-3 லைனாக பிரிச்சுக்கிறோம். இந்த 3-3 லைனில் ஃபஸ்ட்டு 3 லைனில் வந்து நான் வந்து நீட்டு மிளகாய் போட்டுக்கிறேன். இந்த மிளகாய் விதை வந்து பார்த்திங்கன்னா 2-2 அப்படி இல்லாட்டா 3-3 கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்த 3 லைனில் வந்து ஊதா கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது குடமிளகாயுடைய விதை. இது வந்து வீட்டில் நம்ம சமைக்க வாங்கினது தான், அதை வந்து நான் விதையை வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் இப்போ போடுறேன். ஸோ குடமிளகாய் விதை வந்து ஆல்ரெடி நான் போட்டு பார்த்தேன், பட் அது வந்து வரவே இல்லை. ஸோ நான் இப்போ மறுபடியும் போட்டு பார்க்குறேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நம்ம போடுறது பச்சை கத்திரிக்காய். பச்சை கத்திரிக்காய் வந்து ஒரு 3 லைனில் போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குது, அதில் வந்து நான் வந்து வரி கத்திரிக்காய் போடுறேன். ஸோ கத்திரிக்காயில் வந்து நிறையா வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டியில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வெரைட்டி வந்து இப்போ நாம் இந்த ட்ரேயில் போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் 2 வெரைட்டி வந்து மிளகாய் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ விதைகள்லாம் வந்து போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த தொழு உரத்தை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். விதைகள் போட்ட உடனேவே இந்த மாதிரி மண்ணை வச்சு நம்ம அந்த விதைகளை மூடிடணும். மூடிட்டு இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து தண்ணி வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரேவை வந்து ஒரு ஓரமாக வந்து நீங்கள் அதிகமான வெயில் இல்லாமல் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுட்டு டெய்லியுமே காலையில் இந்த மாதிரி 2 வேளைக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எப்படி வந்துச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். விதைகள் போட்டு முடித்து காலையில் டிஃபினெல்லாம் முடித்தாச்சு. அடுத்ததாக மதியானம் லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாறை குழம்பு தான். ஸோ பாறை மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது வறுத்து சாப்பிட்டாலும் அப்படி தான். மீன் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு ஆல்ரெடி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த பாறை மீன் குழம்போடு நான் கனவா மீன் தொக்கும் செய்ய போகிறேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஸோ குழம்பு வைக்கிறதுக்காக நான் வந்து புளி வந்து இங்கே ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் வீட்டில் செஞ்ச வடகம் அதை இதை போட்டுக்கலாம். வடகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு, இது வந்து ஒரு 20 பல் பூண்டு இருக்கும், நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன். இதை இந்த மாதிரி கைகளாலே நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்குவேன். இது வந்து அம்மாவுடைய ஸ்டைல் தான். அம்மா வந்து எப்பயுமே வந்து புளி கரைசல்லே வந்து தக்காளி பழத்தை பிழிஞ்சு விட்டுருவாங்க. நான் வந்து டைரெக்டாக வந்து சட்டியிலே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இதை வந்து நல்லா அந்த தக்காளி பழம் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா சுருண்டு தக்காளி பழம் போட்டதே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வெந்து வரணும். இப்போது இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூளும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டதும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி இதை சிம்மில் வச்சு ஒரு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். ஸோ டைரெக்டாக புளி தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கலாம். பட் அந்த பச்சை வாசனை வந்து உங்களுக்கு கொதிச்சதுக்கப்புறமா அந்த மிளகாய் வெடி படிக்கும். அதனால் நான் எப்பயுமே வந்து ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுவேன். இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் புளி கரைசலை வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ இந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்து நான் கரைச்சி விட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் ஆல்ரெடி மீனில் போட்டு வச்சுருக்கிறதுனால அந்த உப்பு அதிலே ஊறியிருக்கும். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி போட்டு மூடிடலாம். இது கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே உங்களுக்கு கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும்போது நம்ம மீனை போட்டுற வேண்டியதுதான். இப்போ எல்லா மீனையும் இங்கே போட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு
ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஒரு கொதி வந்த உடனேவே ஒரு கிளறி கிளறி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ மீன் எல்லாத்தையும் நான் வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ இது கடைசியாக கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஸோ சூப்பராக வந்து மீனும் வந்துருச்சு. மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் மீனை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நான் சட்டியில் வைக்கிறதுனால ஆஃப் பண்ணாலும் எனக்கு அது நல்லா கொதிச்சு அந்த மீன் நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ மீன் குழம்பு வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம கனவா மீன் தொக்கு செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் அன்னாச்சி மூக்கு, கொஞ்சமாக ஜாதி பத்திரி போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக நசுக்கி போட்டிருக்கேன். 20-25 பல் பூண்டு அதிகம் இந்த மாதிரி நசுக்கி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நிறையா போட்டிங்க அப்படின்னா அந்த தொக்கு செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவியாக கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா பெரிய பழுத்த தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ அரைச்ச இந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கனவா மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ முள் இல்லாத ஒரே மீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இந்த கனவா மீன் தான். இது வந்து கறி மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கனவா மீன் தான். ஸோ என் பையனுக்கும் சரி, ஓவியாக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கனவா மீன். இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ரொம்ப வந்து சிறந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனில் வந்து முள் ஆஞ்சி கஷ்டப்படாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மீன் கூட சொல்லலாம். ஸோ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கறி மாதிரியே இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 10-15 நிமிஷம் இது கண்டிப்பாக வேகணும். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி உங்களுக்கு மீனும் நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதில் பெருஞ்சீரகம் வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளுடைய அருமையான கனவா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் வந்து பாருங்கள், சுட சுட சாதம், அதுக்கப்புறம் அருமையான கமகமக்கும் பாறை மீன் குழம்பு. ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், அடுத்ததாக நம்மளுடைய ஃபேவரட்டான கனவா மீன் தொக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த கனவா மீனுக்கு நீங்கள் வெறும் ரசம் சாதத்தோடு சாப்பிடவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து நான் ரசமும் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ரசத்தோடு சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கனவா மீனை வந்து நீங்கள் இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.